பிக் பாஸ்ல இந்த வாரம் யாரு வெளியே போக போறாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 17 பேர் இருக்காங்க. அதுல கேப்டன் தாமரை செல்வி அதுக்கப்புறம் பாவனி இவங்க ரெண்டு பேரை தவிர மீதி 15 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல முதல் நாலு இடங்களை பிடிச்சிருக்க கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா. இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதிகபட்சமா ஓட்டி இவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அக்ஷரா இமான் அண்ணாச்சி. இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ முதல் நாலு இடங்கள்ல இவங்க நாலு பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிரூப், இசை, நாதியா, மது, சிபி, ஐக்கிபரி இவங்களாம் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கிறாங்க. இதில் அடிக்கடி இடங்கள் மாறிக்கிட்டே வரும். ஸோ இவங்களுக்கு பெரும்பாலான ஓட்டுகள் வரவும் இல்லை, அதே சமயத்தில் குறையவும் இல்லை. ஸோ அடுத்தடுத்த இடங்களில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் இவங்க யாருக்குமே பிரச்சனை கிடையாது. கடைசி நாலு இடத்துல இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு, அபிஷேக், அபிநய், ஸ்ருதி. இவங்க நாலு பேர் தான் கடைசி நாலு இடங்களில் இருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கிறாங்க. டேஞ்சர் ஜோனில் இருக்கக்கூடிய மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிநய், அபிஷேக், சின்ன பொண்ணு. ஸோ இவங்க மூணு பேரில் ஒருத்தவங்க தான் இந்த வாரம் வெளியே போக போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சின்ன பொண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே தெரியும் ஒவ்வொரு சீசன்லேயும் இதுக்குனே ஒரு சில பேரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பாபு வந்துட்டு போனாங்களோ, அதே போல் ரேகா வந்துட்டு போனாங்களோ, அதே தான் இவங்களுக்கும் நடக்க போகுது. சின்ன பொண்ணு தான் இந்த வாரம் வெளியே போவாங்க, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஸோ நீங்கள் யார் போகணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை சின்ன பொண்ணு போகலைன்னா அபிநய் இல்லை அபிஷேக் இவங்க ரெண்டு பேரில் யார் போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சின்ன பொண்ணு தான் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.